वेलकम टू बायोलॉजी इजी चैनल உங்களை அன்புடன் வரவேற்கிறது टीएनबीसी மற்றும் टीईटी தேர்வுகளுக்காக 10th சயின்ஸ் ஓகேங்களா சோ அதாவது சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதாவது லெசன் 1 ல இருந்து 5 வரை அதாவது ఫిజిక్స్ అండ్ కెమిస్ట్రీ కవర్ ஆற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறனால ஈஸியான மெத்தட்ல அந்த 5 லெசன்கள முக்கியமான क्वेश्चंस மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா सो स्किप कंपा रोम यूस्फुला टीईटी पेपर वन सी पेपर टू को सीरी सो अद मटाम ग्रूप फोर एक्साम सयिन्स वो रोम मुख्य सब कोशन मटा को ना नोट पड़ी वो नोट्स एटे रोम यूस्फुला फर्स्ट कोशन पर वाहन वेगम अलवीडल अदाना टाप्लर विलेवदा यूसा सेकंड पर सोनार सोनार कपल नीर्मूल कपलो अंगेट ये मत कपल पक यूसा सोनार वा अलन वे कैपिटी रेडार अत रेडार आगाय विमान फ्लेट अब रेडार यूसा एंशन एदर्वि तत्व अभी अलट्रा सोनोक्राफी स्कैन पड़ा अूसा அடுத்து பாருங்க மெதுவாக பேசும் குடம் எங்க இருக்குன்னு கேக்கலாம் ஒரு முக்கியமான क्वेश्चंस புனிதபால் கேதிட்ரல் அப்படிங்கற ஒரு இடம் ஒரு அரங்கமா அந்த அரங்கம் வந்து எங்க இருக்குன்னு ஒரு क्वेश्चन கேட்டானா லண்டன் ஒலி அலைகளின் எதிரொலிக்கும் போது செறிவு கூடுவதோ அல்லது குறைவதோ இல்லை இந்த क्वेश्चंस எதுக்கு எடுத்துக்கனா இப்போ அசெஷன்ஸ் ஸ்டேட்மென்ட்ஸ் அதாவது கூற்று कारण अंदमि कोशनस अधिकमी अलेगलि सेमा कुमे इतमी ट्विस्ट वा अगर अद्कान मुख्य कोशन एलि अलेगलिंत से कुमें ना नोट पड़ी कोशन एक्सपेक्ट पड़ा दिशा नीर पांग 1493 मीटर विनाडी ताम 5010 मीटर विनाडी नोट पड़ी अब ओली सप्तम सप्तो दिशा क्वेश्चन पांग वायुक अडरती अधिक दिशा वेगम कंपा केपा वायुक अडरती अधिक दिशा वेगम कुछ ना नोट पड़ी அதே மாதிரி வந்து மீச்சு பண்பு அதிகரிக்கும் பொழுது ஒலியின் திசைவேகம் அதிகரிக்கிறது ஓகேங்களா மீச்சு பண்பு அதிகரிக்கும் பொழுது ஒலியின் திசைவேகமும் அதிகரிக்கிறது இதுக்குள்ள வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு क्वेश्चन கேட்கலாம் ஆல்ரெடி முதல்ல ஒரு ரெண்டு क्वेश्चन சொன்னேன் அந்த क्वेश्चन நோட் பண்ணிச்சுங்க இந்த மூணு क्वेश्चनல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரலாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க திசைவேகத்தின் அலகு மீட்டர் வினாடி நோட் பண்ணிச்சுங்க ஒலி அலைகள் நெட் அலைகள்ங்கறாங்க ஒலிங்கறது ஒலி அலைங்க சப்தம் அது வந்து என்னது நெட் அலைகளாக்குமா ஒலி அலைகள் அதாவது என்ன சொல்றாங்க வெளிச்சம் பத்தியா இருக்கு அந்த ஒலி அலைகள் அது வந்து குறுக்கலைகள் அப்ப அந்த சத்தமான அலைகள் வந்து அந்த சத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் இருக்குல்ல அது வந்து நெட் அலைகளா தான் இருக்குமா அதே மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் வந்து குறுக்கலைகளா கண்டிப்பாக இது கேட்கலாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க ஒரு குதிரை திறன் 746 வாட் எல்இடி அதாவது எல்இடி தொலைக்காட்சி வந்திருக்கு அது யாரு கண்டுபிடிச்சானா மிட்சல் 1997ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா வந்து எப்ப வந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுனா வணிக ரீதியா அறிமுகப்படுத்தப்பட்டதுனா 2009 क्वेश्चन கேட்கலாம் ஏன் வீட்டிற்கு புவி தொடுப்பு தேவை அப்படிங்கறாங்க புவி தொடுப்புனா ஒண்ணுமே கிடையாது எர்த் வயர் வருது பத்தியா பச்சை கலர்ல அது ஏன் வைக்கறாங்க அப்படினா மின் அதிர்ச்சில இருந்து தடுக்க क्वेश्चन கேட்கலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அதெல்லாம் எல்இடி பல்புன்னு அதுல வந்து என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு ஒரு क्वेश्चन கேலியம் ஆர்சனைட் கேலியம் பாஸ்பைட் ஓகேங்களா கேலியம் ஆர்சனைட் இருக்கு கேலியம் பாஸ்பைட் இருக்கு क्वेश्चन கேக்கலாம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க எல்இடில அதுல வந்து மின் இழைகள் வந்து கிடையாது ஓகேங்களா டங்ஸ்டனோ அல்லது நிக்ரோம் அல்லது வேற எந்த ஒரு இதுமே தாமிரமோ வந்து கிடையாது எல்இடி பல்புல நோட் பண்ணி வச்சுக்கங்க மின் திறனின் எஸ்ஐ அலகு வாட் எவை மிக உயர்ந்த மின் தடை எண் கொண்ட ஒரு கடத்தின் क्वेश्चन கேட்டா நிக்ரோ ஓகேங்களா
மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். மின் அழுத்தம் அப்படிங்கிறது வந்து எது என்ன கருவி யூஸ் பண்ணுறாங்கன்னா வோல்ட் மீட்டர். மின்னோட்டம் அளவிடுதல் எப்படி அளவிடுறாங்கன்னா அம்மீட்டர் அப்படிங்கிற வச்சு தான் மின்னோட்டத்தை வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்க. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். இதில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ட்விஸ்டடாக இருக்குது, நல்லா நோட் பண்ணிச்சு. மின்தடைனா ஓம், மின்னழுத்தம்னா வோல்ட் மீட்டர், மின்னோட்டம் அளவிடுறதுக்கு அம்மீட்டர், மின்னோட்டத்தின் அளவு எஸ்ஐ அலகு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அடுத்து பாருங்களேன், ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் தான் நல்லியல்பு வாயுக்கள் அழைக்கப்படுகிறது. நாலு ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு டிஸ்டர்ட் வைக்கலாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்கலாம், நல்லியல்பு வாயுகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இங்கே இன்ட்ராக்ஷன் இருக்காதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாயுக்கள் விதிகள், வாயுக்களுக்கான சில விதிகள் இருக்கு. பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி, இதெல்லாம் வந்து என்ன வாயுக்கள் விதி அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து பாருங்க, வாயுக்களில் வெப்பம் விரிவு அதிகம். அப்போ மற்ற அதாவது திண்மம் திட, அதாவது திரவம் திடப்பொருட்களை பொறுத்தளவில் வாயுக்களில் தான் வெப்பம் வந்து விரிவு அடையும் அதிகமாக. நல்லா நோட் பண்ணிச்சு. வெப்பநிலை எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். 1608 முக்கியமான கொஸ்டின்ஸு. 1608 தொலைநோக்கி உருவாக்கியவர் யார்? ஜோஹன் லிப்ரஷே. 1608 தொலைநோக்கி உருவாக்கியவர் யார்னா ஜோஹன் லிப்ரஷே. 1608 விண்மீன்களை உற்று நோக்க கண்டறிந்தவர் யார்னா கலீலியோ. அவர் கண்டுபிடிச்சது வந்து விண்மீன்களை பார்க்கறதுனே கண்டுபிடிச்சிருக்காரு, ஆனால் 1608 ஜோஹன் லிப்ரஷேங்கிற கண்டுபிடிச்சிருக்காரு. 1611 எத்தனை வருஷம்னா பாருங்க, ஜஸ்ட் ஒரு 3 வருடம் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ 1611 தொலைநோக்கி உருவாக்கியவர் யார், கண்டுபிடித்தவர் யார்னு சொல்லி கேட்கலாம், ஹெப்லர். அப்போ ஜோகன் லிப்ரஷோ, கலீலியோ, ஹெப்லர் மூணு பேருமே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எதுக்குங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வருஷத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமது கண்ணில் உள்ள லென்ஸ், நம்ம கண்ணில் லென்ஸ் பற்றியில் இருக்குது. என்ன லென்ஸ்னா குவி லென்ஸ். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸுங்க, நமது கண்ணில் உள்ள லென்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும்னா குவி லென்ஸ். கிட்ட பார்வை சரி பண்ணுறதுக்கு உள்ள லென்ஸ் வந்து குழி லென்ஸ். கிட்ட பார்வை சரி பண்ணுறதுக்கு லென்ஸ் வந்து குழி லென்ஸ். தூர பார்வை சரி பண்ணுறதுக்கு வந்து குவி லென்ஸ். ஓகேங்களா, தூர பார்வை சரி பண்ணுறதுக்கு வந்து குவி லென்ஸ் நோட் பண்ணிச்சுங்க. அடுத்து பாருங்கள், ப்ரோசோபியா அப்படிங்கிறது விழி ஏற்புமை திறன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ்ங்கிறாங்க. இது வந்து எதனால் ஏற்படுதுன்னா வயது முதிர்வுனால வந்து அந்த கண்ணு தெரியாமல் போயிருப்பாங்கல்ல, வயசானவங்களெல்லாம் கண்ணு தெரியாது. அதுக்கான காரணம் வந்து இதுதான், ப்ரோசோபியா அப்படிங்கிறாங்க. இதனால் எதனால் வருதுன்னா சிலியரி தசைன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த வலுவிழத்து லாஸ் ஆஃப் ஆறு மசில்ஸ் டேமேஜ்டு தான் சிலியரி மசில்ஸ். சிலியரி மசிலுங்கிறது வந்து டேமேஜ் ஆகிறதுனால கண்ணில் உங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து உருவாதுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கிட்ட மற்றும் தூர பார்வையே ஒருத்தவங்களுக்கு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இரு குவிய லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இரு குவிய லென்ஸு. அப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேல்புறம் வந்து குழி லென்ஸும் கீழ்ப்புறம் வந்து குவி லென்ஸும் வச்சுருக்காங்க. கொஸ்டின் கேட்கலாம், மேல்புறம் என்ன லென்ஸ் இருக்கும், குழி லென்ஸு, கீழ்ப்புறம் குவி லென்ஸ். மாற்றி எழுதுறாங்க கொஸ்டின், நல்லா நோட் பண்ணி, மேலே தான் குழி இருக்குமா உடனே கீழே கொடுத்துறாங்க, ஆப்போசிட்டாக இருக்கிற மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க. ஓகேங்களா, லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். மேகங்கள் வெள்ளை நிற காரணம், மேகங்கள் வெள்ளை நிறமாக இருந்த காரணம் என்னன்னா மீ ஒளிச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விளைவு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்கலாம். ராலே சிதறல் விதி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா வானம் ஊதா மற்றும் சிவப்பு நிறமாக காணப்படுது. ஓகேங்களா, வானம் வந்து ஊதா நிறமாக இருந்ததுக்கு காரணம் என்னங்கிறதுனா ராலே சிதறல் விதி. கேட்கலாம், நாலு ஆப்ஷன் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக அலைநீளம் உள்ள நிறம் சிவப்பு, குறைந்த அலைநீளம் உள்ள நிறம் வந்து ஊதா. ஓகேங்களா, ராக்கெட் ஏவுதல் நியூட்டனின் மூன்றாம் விதி, பறவைகள் பறத்தல் இதுவும் நியூட்டனின் மூன்றாம் விதி. கிரிக்கெட் பந்து பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, என்னதுன்னா என்ன விசைன்னு கேட்டாங்கன்னா கனத்தாக்கு விசை. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஒரு கேஷுவலான அப்ளிகபிளாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கிரிக்கெட் பந்து பிடிக்கிறோம் அதில் வந்து பறவைகள் நியூட்டன் ஒன்றாம் விதியா ரெண்டாம் விதியா மூணாம் விதியா அல்லது கனத்தாக்கு விசைன்னு சொல்லி கேட்டாங்கன்னு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, கனத்தாக்கு விசைங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பந்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட் வீரர்கள் அப்படியே உருண்டு போவாங்க, உருண்டு போனால் அந்த வழி தெரியாது, அடிப்பட்ட விழுந்து ஓடி போயிட்டு விழுந்து அடிபடுற வழி தெரியாமல் இருக்குது தான் அந்த மாதிரி இந்த விசையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பற்சக்கரங்கள் விசையின் திருப்புத்திறன் ஓகேங்களா. அப்போ திசை வேகத்தை வந்து ஒரு மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து கியர் சொல்லும் போது கியர் வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பற்சக்கரங்கள் விசையின் திருப்புத்திறன் வந்து பயன்படுதாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி பண்ணுறது, அதாவது விசையின் திருப்புத்திறன் மாற்றி அமைக்கிறது தான் பற்சக்கரங்கள் வந்து அதிகப்படுத்துது, அதாவது அதிகப்படுத்துறது ஓகேங்களா. ஓடும் பேருந்து வலைப்பாதையில் செல்லும்போது பயணியர் ஒருவர் பக்கமாக சாய காரணம் அதுக்கு பேர் தான் நிலைமம். அப்போ அது கேட்கலாம் நிலைமமா முடுக்கமா, இந்த மாதிரி நாலு ஆப்ஷனில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சு. நிலைமம் நியூட்டன் பொது ஈர்ப்பியல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்குது, இயற்பியல் இயற்பியல்னு அதை ஈர்த்து கொண்டே இருக்கிறது, ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன விதின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இந்த அஞ்சு லெசனுக்குள்ள இதாங்க முக்கியமான க்வெஸ்சன்ஸு ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.